எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை வந்து எப்படி அன்னைக்கு போட்டு காட்டினேன், போட்டு காட்டி இப்போ வளைஞ்சிச்சு பாருங்க. இப்போ நான் பறிக்க போகிறேன், இதை பறிக்கும் போது வீடியோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பறிக்க போகிறேன் பாருங்கள், இந்த சைஸ் வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலே வேணால் முத்திரம் ரொம்ப நல்லா இருக்காது பாருங்கள். நல்லா வளர்ந்துருச்சு, இந்த மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மொட்டு வச்சிச்சுன்னா கீரை பூ வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பறிச்சிடலாம். இதை பறிச்சுட்டு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல். இதுக்கு நான் எதுவுமே போடலை, தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன். மாட்டு எரு மண் எடுத்து வச்சு வளர்த்து 15 நாள் 16 நாள் ஆயிருக்கு கரெக்டாக. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பறிச்சிடலாம் இதை. இந்த காலையிலே தண்ணி ஊற்றிட்டு போயிடும். இப்போ வந்து பிடுங்கிறதுக்கு ஈஸியாக வருது. எந்த மருந்தும் போடாத ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்லேயே செய்தது, நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குது, ஒரு பூச்சி கிச்சி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை, அப்படியே இலவமாக இருக்குது. தண்டெல்லாம் சின்ன பிஞ்சு தண்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பறித்து எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் பறிச்சாச்சு, ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்குது நம்மளுக்கு. இந்த ஒரு பாண்டில் மட்டும்தான் போட்டேன் நான், சும்மா தொட்டியில் கொஞ்சம் போட்டேன். அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு கீரை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் அலசலை நான், ஒரு கட்டுக்கீரை இருந்து. இதை வந்து நான் இப்போ சமையல் பண்ண போகிறேன். அதுவும் எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான். இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே இது வித கிடச்சிதுன்னா வாங்கி போட்டு, மருந்து இல்லாத பூச்சி இல்லாத நம்ம தேவைக்கு நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கரும்பு, இப்போ அந்த தொட்டியில் கரும்பு வச்சுருந்தேன் அன்றைக்கி கீரை. பாருங்கள் பொங்கல் கொங்கின கரும்பு தான், எல்லாம் துளுத்து வந்துச்சு பாருங்கள். கரும்பை வந்து இந்த மாதிரி சைடாக நடணும், அந்த கணுக்கு கணுக்கு முளைச்சி வருது பாருங்கள். முளைச்சி வந்திருக்கு கரும்பு. இது நல்லா இலைலாம் வந்தோன்னா காட்டலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கீரை விட்டு வச்சுருக்கேன், இந்த வளரில் சின்னதாக இருக்குது. அன்னைக்கு போன 3 நாளைக்கு முன்னாடி போட்டது வீடியோவில் முன்னாடி போட்டதை காட்டின போடும் போது உங்களுக்கு இந்த விதை இப்போ பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்கு. இது கூட சேர்த்து அதையும் பறிச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் இது வர்றதுக்கு. இது கூட சேர்த்து அதையும் பறிச்சிருவேன். இந்த உங்கள் கத்திரிக்காய் விதை போட்டிருந்தேன் அன்றைக்கி, சொன்னவங்க கையில் எல்லாம் முளைச்சி வந்துருப்பாருங்க. இது இன்னும் 1-2 நாள் ஆனவுடனே பிடுங்கி தனித்தனியாக ஒரு டப்புளை நட்டுட்டால் நம்ம தேவைக்கு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள். இதுதான் இப்போ எங்கள் செடி மாடியில் இருக்கிறது. நான் கீழே இருக்கிறத பூச்செடி மரம்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இதை எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோ பார்க்கலாம்.